கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஏகோவா நிஸ்ஸி. யாத்ராமம் 17:15 சொல்லுகிறது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினார், அதற்கு ஏகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டார். எங்கே கட்டினார், எதற்காக கட்டினார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அந்த செங்கடலை கடந்து சென்றது ஒரு மிகவும் ஆச்சரியமான அனுபவம். ஆண்டவர் அதிசயத்தை செய்தார், அந்த பார்வோனின் சேனைகளை முறியடித்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணும் பயிற்சி அவர்களுக்கு இல்லை. அவர்கள் சண்டையிடுவதிலே பயிற்சிகள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செங்கடலை கடந்து சென்றபோது, அவர்கள் சீன் வனாந்தரத்திற்கு வந்தபோது, அங்கே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை காத்திருந்தது. நாம் அந்த 17 வாசிக்கிறோம், தண்ணி இல்லை என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். மோசே தன் கோலினாலே அந்த கண்மலை அடித்தபோது தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த ஜனங்கள் முறுமுறுத்த காரியத்தை ஆண்டவர் விரும்பவில்லை, ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். இந்த இடத்திலே தானே அங்கே அமலேக்கியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடே யுத்தம் பண்ணும்படியாய் வருகிறார்கள். அவர்களை இடைமறித்து அந்த அமலேக்கியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து அவர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த ஜனங்களுக்கு அந்த யுத்த பயிற்சி இல்லை. ஆனால் மோசே அவர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவாவை பார்த்து, நீ இவர்களை அழைத்து கொண்டு அவர் அந்த அமலேக்கியர்களுக்கு எதிராக நீ போரிடு, ஆனால் நான் என்னுடைய கோலை பிடித்து கொண்டு நான் அந்த மலையின் உச்சியிலே இருப்பேன் என்று சொல்லி, அந்த மோசே ஆரோனையும் ஊர் என்பவனை அழைத்து கொண்டு அவர் அந்த மலை உச்சிக்கு ஏறுகிறார். அந்த மலை உச்சியிலே நின்று கொண்டு அவர் தன் கைகளை உயர்த்தியவராய் அந்த யோசுவாவை பார்த்து கொண்டிருக்கிறார். யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் அமலேக்கியர்களுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய பலன் அல்ல, அவர்களுக்கு அந்த யுத்த பயிற்சி அல்ல. ஆனால் அந்த அமலேக்கியர்களை இந்த யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த இடத்திலே, அந்த மலை உச்சியிலே மோசே, ஆரோன் ஒரு பக்கம், ஊர் என்பவன் இன்னொரு பக்கம் அங்கே நின்று கொண்டு அந்த யுத்தத்தை பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மோசேனுடைய கைகள் தளர்ந்து அந்த கைகள் கீழே இறங்கின போது அந்த அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள், இஸ்ரவேல் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனத்தார் மேற்கொண்டார்கள், அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆகவே மோசே தன் கைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டிய நிலை, அவருடைய கைகள் தளர்ந்து போயிற்று. ஆகவே ஆரோன் ஒரு பக்கம், ஊர் என்பவன் இன்னொரு பக்கம் மோசேயின் கைகளை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அமலேக்கியர்களை முறியடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அமலேக்கியர்கள் மீது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொண்டார்கள். அப்பொழுதுதான் இந்த மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டான். நிஸ்ஸி என்பதற்கு அடைக்கலம் என்று சொல்லலாம், மகிமை என்று சொல்லலாம், கொடி என்று கூட இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஏகோவா நிஸ்ஸி என்று சொன்னால் அந்த ஏகோவாவின் அடைக்கலம், கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் கொடி என்ற அர்த்தங்களெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய அடைக்கலம் இருக்கிற போது நமக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்திலே பயிற்சி இல்லாவிட்டாலும் கூட, அந்த பார்வோன் சேனைகள் அந்த செங்கடலின் அருகிலே நெருங்கின போது ஆண்டவர் சொன்னாரே,
நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னாரே. அப்படியே அது நடந்தது. ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த பார்வோனின் சேனைகள் முறியடிக்கப்பட்டது. அதே போலத்தான் இப்பொழுது இந்த அமலேக்கியர்களுக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொண்டார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் வெற்றியை அவர்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை எப்பொழுதும் மறந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மோசே இந்த பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் கொடி. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கர்த்தரின் கொடியின் கீழ் இருக்க நாம் தீர்மானம் செய்கிறோமா? ஆண்டவுடைய அடைக்கலத்துக்குள்ளாக நாம் செல்ல தீர்மானிக்கிறோமா? ஆண்டவுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க நாம் தீர்மானிக்கிறோமா? நிச்சயமாய் வெற்றி உண்டு. யுத்த பயிற்சி இல்லாத அந்த ஜனங்கள் அந்த அமலேக்கியர்களை முறியடித்தார்களே. நிச்சயமாய் நீங்களும் நானும் சந்திக்கிற போராட்டங்களை, நாம் சந்திக்கிற சாத்தானுடைய அந்த கண்ணிகளை நாம் முறியடிக்க ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் அவருடைய மகிமையை நமக்கு கொடுப்பார். நாம் ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக செல்ல தீர்மானம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னபடி சும்மா இருங்கள், சும்மா இருந்து கொண்டு தேவன் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அதை தவிர நாம் செய்யக்கூடிய காரியம்தான் என்ன? இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்தித்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும், ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் மறந்து போக வேண்டாம். யெகோவா நிசி, மோசே அந்த பலிபீடத்திற்கு கொடுத்த அந்த பெயரை நீங்கள் மறந்து போக வேண்டாம். யெகோவா நிசி, அது ஒரு வெற்றியின் அடையாளம், ஆண்டவுடைய அடைக்கலத்தின் அடையாளம், ஆண்டவுடைய மகிமையின் அடையாளம், ஆண்டவுடைய கொடியின் கீழ் நாம் இருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளம். இன்றைக்கு நாம் எந்த ஒரு தைரியத்தோடும் எந்த ஒரு பலத்தோடும் நாம் இன்றைக்கு நாம் கடந்து செல்ல முடியும், அதுதான் ஆண்டவுடைய தைரியம், ஆண்டவுடைய பலம். ஏனென்று சொன்னால் யெகோவா நிசி, அந்த ஆண்டவுடைய அடைக்கலம் நமக்கு இருக்கிறது. மோசே அந்த வெற்றியின் அடையாளத்தை அப்படி பெயரிட்டு அழைத்தார். அந்த ஜனங்கள் தொடர்ந்து செல்லும்படியாய் அவர்களுடைய பயணத்திலே, அந்த வனாந்தர பயணத்திலே எந்த ஒரு தடையும் இல்லாதபடி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த ஒரு உறுதியோடு அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே தைரியத்தோடு நாம் கடந்து செல்ல முடியும். உங்களுடைய குடும்ப நெருக்கடியா, பிள்ளைகளை குறித்த கவலையா, எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். இன்றைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உரித்தாகிறது. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. யெகோவா நிசி உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு உரித்தாகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய சன்னிதானத்திற்கு வரும்படியாய், உம்முடைய வல்லமையுள்ள வசனத்தை தியானிக்கும்படியாய், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டார் என்று நாங்கள் தியானிக்க நீர் கிருபை செய்தீரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த ஜெயத்திற்காக நாங்களுமே துதிக்கிறோம். பார்வோனின் சேனைகளை முறியடித்து போட்ட தேவன் அமலேக்கியர்களையும் முறியடித்து போட்டீரே. அந்த மோசேயின் அந்த பலிபீடத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அந்த பலிபீடம் எங்களுடைய பலிபீடமாய் இருக்கட்டும் சுவாமி. எங்களை அந்த பலிபீடத்திலே நாங்கள் தத்தம் செய்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிரும், நீர் எங்களுக்கு மகிமையாயிரும். உம்முடைய கொடியின்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். சீக்கிரமாய் வாரும். அந்த பரலோகத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.